தமிழ் முருகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே, மண்டேனால கேமிங் சீரிஸ். ஸோ இன்றைக்கான கேமிங் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற கேம் எதை பற்றி அப்படின்னா, என்எஸ்எஃப் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க என்எஸ்எஃப் மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற ஒரு கேமு. ஸோ இது வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான கேம். நீங்கள் ஒருவேளை பிசியில் விளையாடாதவங்களா இருந்தீங்க, இந்த என்எஸ்எஃப் மோஸ்ட் வாண்டட் அப்படின்ற ஒரு கேம், ஸோ நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட், ஸோ இந்த கேம் நீங்கள் விளாட்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கேம், ஆனால் அது பிசிக்கான கேம் சரிங்களா. ஆனால் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்எஸ்எஃப் நோ லிமிட் அப்படின்றது, அதுவும் ஃபோன் பேஸ்டு கேம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஃபோனுக்காகவே பிரத்யேகமாக தயார்படுத்தப்பட்ட ஒரு கிராஃபிக்கல் கேம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவலான கேமாக இருக்குது. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்றதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், வீடியோக்குள்ள போயிட்டு போய் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்எஸ்எஃப் அப்படின்னாலே நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் அப்படின்றதா எல்லாருக்குமே நான் வரும். பட் இது பார்த்திங்கன்னா அந்த கேம் கிடையாது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்காது, ஏன்னா இது ஃபோன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் இந்த கேமை பொறுத்தவரைக்கும் நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட் அப்படின்னா எந்த லிமிட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கார்சஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய கார்சஸ் இருக்குது, அதையும் நம்ம வேணும் அப்படின்னா பைக் பண்ணிக்கிற முடியும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம அன்லாக் பண்ணும்போது புது புது கார்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்திங்கன்னா அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்ஸையும் நம்ம வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஆன்லைன் பேஸ்டு கேம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 MB கிட்டத்தட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு, ஸோ அந்த சப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 MB வந்துச்சு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 600 MB இருந்தால் அந்த கேம் டவுன்லோட் பண்ணிடலாம். 600 MB இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபோனில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கேமுக்குள்ளே வந்தவனையுமே பார்த்திங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட் வரதுக்கு முன்னாடி கூகுள் கூட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம விட்டுறலாம், நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட். ஸோ நான் பேக்ரவுண்ட் ஆடியோ பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 521 MB நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டை கொடுப்போம். ஸோ அப்டேட் ஆக டைம் எடுக்கும், அதனால் நம்ம அந்த அப்டேட்டிங் டைமை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் அக்ரி த பாலிசி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம், டேரெக்டாக கேம்குள்ளேயே போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்எஃப்எஸ் அப்படின்றத ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தியான பேக்ரவுண்டாக இருக்கும். ஸோ நம்ம கூட முடிஞ்சால் தம்ப்னெயிலில் வைப்போம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தம்ப்னெயில் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் காரில் தீப்பொறியெலாம் வருது, பட் இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரு. ஓகே, எப்படி இருக்குது கார் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்எஸ்எஃப்ல கொடுக்கக்கூடிய அந்த பிரைமரி கார் கிடையாது இது, பட் வேறு வேறு கார். அந்த கார் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல, பட் ஒரு வேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து ஆக்சுவலாக ஆக்சலரேஷனுக்கு இதுக்கு பட்டன் கிடையாது, அதேமாரி பிரேக்குக்கும் பட்டன் கிடையாது. ஸோ சைடில் ஸ்வைப் பண்ணுறதுக்கு மட்டும் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பையன் நம்ம கையை வச்சு தான் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஏர் ட்ரிகர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் கேமிங் ஃபோனாக இருக்கும் சமயத்தில் அதை வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்கல முடியும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ணலாம், பட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஈஸியாக வேணும் அப்படின்னா அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கேமோட பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. கேம் பார்த்திங்கன்னா இது 120 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம் கிடையாது, 60 Hz தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா லாகியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, பட் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணாது. அதே மாதிரி இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்குள்ளே கேமு, அதனால் நீங்கள் பார்க்கும் 20:9 தான் தெரியும், ஃபுல் ஸ்க்ரீனில் தான் தெரியும். பட் நீங்கள் பார்க்க கேம் விளாடும்போது பார்த்திங்கன்னா பாதி ஸ்க்ரீன் பிளாக்காக தான் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி அடுத்தடுத்து வர ஸ்டேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் ஆடியோ கவரேஜ் கொடுத்தனா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதோடய நான் ஆடியோ கவரேஜை நிப்பாட்டிக்கிறேன். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கேம் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மற்ற கேமிங் சீரீஸ் இருந்த வீடியோ மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கேமை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கேம் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணுங்கள், ஆல்ல செட் பண்ணால் தான் நான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சொல்லி லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படினா ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கிற உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிடுவோம். ஸோ அவ்வளோ எங்கே வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே பாய். I played it innocent, a feel of discontent, I found